ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜ் ஓப்பனிங் டேட் ரிலீஸ். ஓகேவா? காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க, எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு எப்போ காலேஜஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வேறக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மெடிக்கல் செலெக்ஷன் நடத்தக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான ஃபுல் கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ளே போகிற வரையும் வேணும். அண்ட் ரவுண்ட் டூ கவுன்சிலிங்கான ஃபுல் கைட்லைன்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி 299 rupees பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ளே போகிற வரையும் தெல்ல தெளிவாக தருவாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், வித் ப்ரூஃபோட காலேஜ் எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டே ஆல் இந்தியா கோட்டானுடைய வேகன்சி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வேகன்சி லிஸ்ட்டு டோட்டல் எவ்வளோ இருக்குது, அக்ராஸ் கேட்டகரி ஓபிசி என் இடபிள்யூஎஸ் எல்லாத்துக்குமே எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் வைஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும், நம்ம வந்து எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெல்ல தெளிவாக போட்டாச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு 583 சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. அதில் ரிமைனிங் சீட்ஸ் வந்து எம்ப்ளாயி கோட்டா சர்வீஸ்க்கு போயிருது. அந்த சீட்ஸை நான் ஆட் பண்ணல, ஆட் பண்ணாமல் 583 சீட்ஸ் கிட்ட வருது நம்மளுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய கோட்டாஸ்க்கு. அதில் ஓபிசி வருவாங்க, ஓபிசி என்சிஎல், அடுத்து இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி எல்லாருமே வருவாங்க அந்த 583 சீட்ஸில். இப்போ என்ன டவுட்ஸ்னா, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நான் பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் லோ ஸ்கோர் வாங்கினது அடுத்த பிரச்சனை, கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். லோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க, ஹை ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க, எனக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்குமா, இவ்வளோ சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குல்ல, அப்போ நான் 550 மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு அப்போ சீட்டு கிடைக்கும்ல ஆல் இந்தியா கோட்டாவில், அதை கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்த வரையும் ரவுண்டு ஒன்லேயும் டாப் ஸ்கோர் ஆனவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க, ரவுண்டு டூலேயும் டாப் ஸ்கோர் ஆனவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்மளுக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 1 ரவுண்டு 2லலாம் வந்து கட் ஆஃப் இறங்கி வர்றது கிடையாது. இப்போ ரவுண்டு 1ல டாப் ஸ்கோர் ஆனவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு விட்டுட்டு கீழே ரவுண்டு 2க்கு வரும்போது கொஞ்சம் லோ ஸ்கோர் பண்ணவங்களா சாய்ஸ் ஃபில் பண்ணாங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும். பட் இயர் பை இயர் பார்த்தீங்க அப்படின்னா, ரவுண்டு 1லேயும் டாப் ஸ்கோர் ஆனவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்க, ரவுண்டு 2லேயும் டாப் ஸ்கோர் ஆனவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணோம். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்மளுக்கு கட் ஆஃப் இறங்கி வர்றது கிடையாது. ஓகே, அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் கம்மியாக வாங்கியிருக்கீங்க, 450 வாங்கியிருக்கீங்க, 470 வாங்கியிருக்கீங்க, 500 வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ரவுண்டு 2ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கூடிய அமௌண்ட்டை பே பண்ணி சாய்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு காலேஜ் கிடச்சிச்சின்னா உங்கள் லக்கு. ஓகேவா? உங்களுக்கு லக்கு தான். ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டை தவிர கேரளா ஸ்டேட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திர பிரதேசில் இருக்குது, குஜராத், மகாராஷ்டிரான்னு சொல்லி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயுமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. நீங்கள் எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை, எனக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது உங்களோட விருப்பம் தான். அதனால் தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் சீட்டு கிடைச்சி போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்ல விஷயம், சீட்டு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு 5000 திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எண்ட் ஆஃப் தி கவுன்சிலிங், கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பிறகு அந்த 5000 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு 500 rupees பே பண்ணுறீங்களா, அது மட்டும் உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ டோட்டலாக 5500 rupees நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா அதில் 500 நான் ரீஃபண்டபிள், 5000 rupees வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட்டாக இருக்கும். சீட்டு கிடைக்கல அப்படின்னா, சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னன்னா, ஆனால் நான் வந்து ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1ல ஒரு சீட் எடுத்துட்டேன், ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1ல நான் ஒரு சீட் எடுத்துட்டேன், இப்போ ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 1ல ஓகே, ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 2ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 2ல பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், பார்ட்டிசிபேட் பண்ணாலே ஸ்டேட் கோட்டாவுடைய ரவுண்டு 1 சீட்டுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சீட்டை ஜாயின் பண்ணிட்டீங்க, ஸ்டேட் கோட்டாவில் ஒரு சீட்டுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க. சப்போஸ் ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 2ல இவ்வளோ வேகன்சின்னு தெரிஞ்சிருச்சு, அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால ஸ்டேட் கோட்டாவில் ஜாயின் பண்ண சீட்டுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானா, ப்ராப்ளம் வராது. அப்போ எப்போனா ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு அலாட் ஆகிருச்சு அப்படின்னா ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 1ல இருக்கக்கூடிய சீட்டை ரிசைன் பண்ணிடணும், ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1ல இருக்கக்கூடிய சீட்டை ரிசைன் பண்ணிடணும், ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய சீட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? அப்பயும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, உங்கள் ஃபீஸ் எல்லாம் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, ப்ளஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் மாட்டேன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, சீட்டு கிடைக்கல, சீட்டு
கிடைக்கல, நாட் அலாட்டட், ஓகேவா, சீட்டு நாட் அலாட்டட். அப்போ நான் வந்து ஸ்டேட் கோட்டா ரவுண்டு டூவில் போகலாமாண்ணா அப்படின்னு கேட்குறீங்க, தாராளமாக வரலாம், தாராளமாக வரலாம். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து எஸ்டர்டேலேருந்து கேட்கக்கூடிய க்வெஸ்சன் என்னன்னா, ஸ்டேட் கோட்டாவில் நான் ஒரு சீட்டில் ஜாயின் பண்ணிவிட்டேன், ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், பார்ட்டிசிபேட் பண்ணுறனால ஏதாச்சும் ஸ்டேட் கோட்டா சீட்டுக்கு ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்க, ப்ராப்ளம் வராது. ஆல் இந்தியா கோட்டாவில் டூவில் வந்து உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டேட் கோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் டூவில் இருக்கக்கூடிய சீட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டியூஷன் ஃபீஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்க, டியூஷன் ஃபீஸை டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்போ சர்டிஃபிகேட்லாம் என்னன்னா, நீங்கள் ரவுண்டு ஒன்னில் ஸ்டேட் கோட்டாவில் ஜாயின் பண்ண காலேஜில் போய் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து ஆல் இந்தியா கோட்டா ரெண்டாவது ரவுண்டில் கிடைக்கப்பட்ட காலேஜில் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கணும். ஓகே, இப்போ ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடைக்கல, அப்போ நான் ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னா, கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா, இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு, ஆனால் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் ஒன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன், ஆல் இந்தியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் பட் எனக்கு சீட் அலாட் ஆகலை, அப்போ ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் டூவில் நான் அப்கிரேடேஷன் பண்ணலாமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் டூவில் அப்கிரேடேஷன் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா, இதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய மேஜர் க்வெஸ்சன்ஸ், இதை தெளிவு பண்ணியாச்சு, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் ஓப்பனிங் டேட் இதுக்குரிய ப்ரூஃபை வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு திருப்பூர் மெடிக்கல் காலேஜ், திருப்பூர் கவர்மெண்ட் திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் நம்மளுக்கு தேவையான அந்த 100 சீட்கள் வந்து நம்மளுக்கு வந்து 85% எல்லா சீட்டுமே ஃபில்அப் ஆகிடுச்சான். எம்சிசியில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபில்அப் ஆகணும். அதனால வந்து நாங்கள் செப்டம்பர் 1st காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஆண்டு MBBS மருத்துவ படிப்புக்கான கல்லூரி ஓப்பனிங் டேட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1. ஓகேவா, அப்போ செப்டம்பர் 1st உங்களுக்கு கல்லூரி திறக்கப்படும், வகுப்புகள் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி திருப்பூர் மெடிக்கல் காலேஜிலேருந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்போ ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை அலுவலகம்னு சொல்லக்கூடிய டீன் சொல்லியிருக்காங்க. அப்போ டீன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அப்போ மேக்ஸிமம் திருப்பூர் மெடிக்கல் காலேஜுக்கு செப்டம்பர் 1st ஆரம்பிக்குதுன்னு அவங்க வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக மற்ற எல்லா கல்லூரிகளுக்கும் செப்டம்பர் 1st கல்லூரிகள் ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, செப்டம்பர் 1st தான் மற்ற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு எல்லாமே காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 2 கவுன்சிலிங் முடிஞ்சால் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் சம் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஓப்பன் பண்ணுறப்பே ஓப்பன் பண்ணிடுவாங்க, சம் காலேஜஸ் வந்து மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ கற்பகம் மெடிக்கல் காலேஜ்லாம் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் ஓப்பன் பண்ணாங்க. பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச்லாம் உங்களுக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமே உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு செப்டம்பர் 1st சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடியணும். அப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக அவங்க August 31st முடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு இது வருது. ஓகேவா, இன்டெரக்டாக பண்ணியிருக்காங்க, செப்டம்பர் 1st கண்டிப்பாக நாங்கள் வந்து முதல் ஆண்டு MBBS மருத்துவ படிப்புக்கான வகுப்புகள் நாங்கள் தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி திருப்பூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய டீன் மாவட்ட தலைமை அலுவலர்கள் வந்து நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிட்டாங்க செப்டம்பர் 1st. அப்போ செப்டம்பர் 1st கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாச்சும் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது நம்மளுக்கு வெளியில் தெரியாது. பட் இருந்தாலும் August 31st நம்மளுக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் இதில் ஒரு சூழ்ச்சமும். ஓகேவா, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து செப்டம்பர் 1st வந்து இதாக காலேஜஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு இது. அதை வந்து நான் உங்களுக்கு கீழே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கக்கூடிய அந்த கன்வெர்ட்டட் அந்த கோட்டாஸ் ஐ மீன்ஸ் ஆல் இந்தியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கேட்டிருந்தீங்க, அதை கிளாரிட்டி பண்ணியாச்சு. ப்ளஸ் காலேஜஸ் எப்போ ஓப்பனிங் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.